ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 30வது பாசுரம். ஆண்டாளும் பெண்களும் எம்பெருமான் கிட்டக்க தங்களுடைய பாவை நோன்பின் பலனாக பறையை கேட்டார்கள். அந்த பறையினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத 29வது பாசுரத்தில் விளக்கினார்கள். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் பகவத் பிரீத்திகாரித கைங்கரியமே புருஷார்த்தம் பறை அப்படிங்கிறத விளக்கி சொன்னார்கள். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட எம்பெருமான் இந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டாளுக்கும் பெண்களுக்கும் கொடுத்தார். உடனே ஆண்டாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த விரதத்தையும் திருப்பாவையாகிற இந்த நூலையும் தலை கட்டுகிறாள். கடைசி பாசுரத்துல வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையார் சென்றிறஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அடிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். எம்பெருமான அன்போடு அழைக்கிறா ஆண்டாள் இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்துல. வங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பிராட்டிக்காக எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா இந்த இடத்துல. ஏன்னா இதுதான் இவளுக்கு உத்தேசம். பிராட்டிக்கு எப்படி காரியம் பண்ணினானோ அதே போல நமக்கும் செய்வான் அப்படிங்கறதுல இவளுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால அதை கொண்டாடி பாடுறா. என்ன காரியம் செய்தீர் நீர் பிராட்டிக்காக? வங்கக்கடல் கடைந்த கடலை கடைஞ்சீரே அப்படிங்கிறா. ராமாவதாரத்துல கடலை கடைஞ்சாரோ எம்பெருமான்? கடைஞ்சார் அப்படிங்கிறா ஆண்டாள். சமுத்திர கரையில போய் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணி உட்கார்ந்தார் எம்பெருமான். அவர் வரலைன்ன உடனே வில்லுல அம்ப பூட்டி எம்பெருமான் சொன்ன வார்த்தை, அத்யக்ஷோபியமபி க்ருத்தஹ க்ஷோபயிஷ்யாமி சாகரம் வேலாசு கிருதமர்யாதம் சஹஸ்ரோர்மி சமாகுலம். ஆயிரக்கணக்கான அலைகள் உடைய கடலான இதை ஒரு கலக்கு கலக்கி நான் பத்தடிக்க செய்வேன் அப்படின்னு சொன்னார் ராமபிரான். இப்படி கடலை கடைஞ்சியாவது அதை தாண்டி போய் லங்கைக்கு போவேன்னு எம்பெருமான் பிரதிஜ்ஞ பண்ணினார். இத கேட்ட உடனே சமுத்திரராஜன் தானே கடைஞ்சாப்புல கலங்கி போய் வந்து காலில் விழுந்தார். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீராக வந்து அடைந்தார் ராமபிரானுடைய திருவடியை. எல்லா நீரையும் எடுத்துக்கொண்டு யாரோ கடைஞ்சி விட்டா மாதிரி அப்படியே ஓங்கு முன் நீரோட எம்பெருமான் திருவடியில போய் விழுந்தார். அப்படி வங்க கடலை கடைந்தாராம் எம்பெருமான். இது மட்டும் இல்ல, கடல் மேல அணை கட்டினாரே அப்பொழுதும் அதை நன்னா கடைஞ்சி இந்த கற்கள் எல்லாம் பொருந்தும்படியாக செஞ்சு அணைக்கட்டி அந்த லங்கைக்கு போனார். லங்கைக்கு போனவர் ராட்சச சாகரத்தை கடைஞ்சி அதை வென்றார். இது மட்டும் போராதுன்னு ராவணனையும் ஒரு கடலை போல கடைஞ்சி எடுத்து வென்றார் அப்படிங்கிறா ஆண்டாள். எதுலேருந்து இப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தா, விபீஷண ஆழ்வான் ராவணன் கிட்டக்க முதல்லயே சொன்னானாம், ராவணா நீ போய் ராமனோட சண்டை போடக்கூடாது, அப்படி சண்டை போட்டியானா ஒரு கடல் உன்னை விழுங்கறா மாதிரி அவர் விழுங்கிடுவார் அப்படிங்கிறார். சுவாரிணா ராகவ சாகரேன பிரச்சாத்தியமானஸ்தரசா பவத்பி அப்படின்னு சொன்னார் விபீஷணாழ்வான். கேட்காம இவன் சண்டைக்கு போனான். அதனால ஒரு கடல் மாதிரி இருந்துண்டு ராவணனை கடைஞ்சி விழுங்கிட்டார் எம்பெருமான். இப்படி வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு கொண்டாடுற ஆண்டாள். இது மட்டும் இல்ல, வங்க அப்படிங்கிற வார்த்தைய சொல்றாளே அது ராமர் தாண்டின அந்த கடலுக்கு ஒரு பேர் உண்டு. ஆனாலும் வங்கம் அப்படிங்கறதுக்கு கப்பல்னு ஒரு அர்த்தம் உண்டு. எம்பெருமான் நாராயணன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கப்பல் போன்றவராம். இந்த சம்சார சாகரத்திலேந்து நம்மளை கடத்தேத்தர கப்பல் எம்பெருமான் நாராயணன். விஷ்ணு போதோ நராணாம் அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட கப்பலா இருந்துண்டு எங்களையெல்லாம் இந்த சம்சார கடல்லேந்து தாண்டி விடுறதுக்காக நீர் வந்திருக்கீரே,
அப்படின்னும் கொண்டாடுறா இந்த இடத்துல ஆண்டாள். இப்படி சம்சாரத்திலேருந்து கடத்தேத்தரத்துக்கு பிராட்டியோட தான் செயல்படணும். அதனால முதல்ல அவளை கடத்தேத்துவோம், அவளை மீட்டுண்டு வருவோம் அப்படிங்கறதுக்காக வங்கக்கடலை கடைந்து அதை தாண்டி போய் ராவணனை வென்று நீர் மாதவனாக நீர் அப்படிங்கிறார். மாதவனை அப்படின்னா மாதவன்னா என்ன அர்த்தம்? மான லக்ஷ்மி, லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரமான சீதா பிராட்டிக்கு தவனாக ஆனார் எம்பெருமான், அவளை காப்பாத்தி கைப்பற்றினார். இப்படி மாதவனான நீர் உடனேவே கேசவன் ஆயிட்டீர். கேசவனை அப்படின்னா கேசவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவநாமவான் அப்படின்னு சொல்லுவார் பரமசிவனார். க அப்படின்னா அது பிரம்மதேவனை குறிக்குமாம், ஈசன் அப்படிங்கிறது பரமசிவனார குறிக்குமாம். பிரம்மனும் சிவனும் யாருடைய அங்கத்தில் பொருந்தி இருக்கிறார்களோ அவர் கேசவன் அப்படின்னு பரமசிவனாரே சொல்லியிருக்கார். இதே விஷயத்த நம்ம ராமாயணத்துல காணலாம். சீதாதேவிய மீட்டுண்டு வந்ததுக்கு அப்புறமா தேவர்கள்லாம் கூடி ராமர ஸ்தோத்திரம் பண்ணினா. அப்போ பிரம்மதேவன் சொன்ன வார்த்தை அகம் தே ஹிருதயம் ராம ஜிஹ்வா தேவி சரஸ்வதி அப்படின்னு, நான் தான் உம்முடைய ஹிருதயம் ராமா அப்படின்னு பிரம்மதேவன் சொன்னார். ருத்ரன் சொன்னார் ருத்ராணாம் அஷ்டமோ ருத்ரஹா அப்படின்னார். ருத்ரர்களின் நீர் எட்டாவது ருத்ரன் அப்படின்னு சொன்னார். இப்படி ருத்ரனும் பிரம்மாவும் இவருடைய அங்கத்திலே நாம் காணலாம். அதனால இவர் கேசவனாக ஆனார். கா அப்படிங்கிற பிரம்மதேவனையும் ஈசன் அப்படிங்கிற சிவனையும் தனக்குள்ளே கொண்டவர் இந்த ராமபிரானான கேசவன் அப்படிங்கறத கொண்டாடி கேசவனை அப்படின்னா. இந்த மாதவன கேசவனை தான் நாங்கள்லாம் பாட வந்தோம் அப்படிங்கிற ஆண்டாள். நாங்கள் யார் அப்படிங்கறத ரொம்ப அழகா அறிமுகப்படுத்திக்கிறா இந்த இடத்துல ஆண்டாள். முத்ரையா தங்களை பத்தி சொல்றா. யார் நாங்கள்லாம்? திங்கள் திருமுகத்து சேழையார். நாங்கள்லாம் திங்கள் போலவும் திரு போலவும் முகம் உடையவர்கள் அப்படிங்கிறா. திங்கள்னா சந்திரன் அர்த்தம், திருவுனா லக்ஷ்மின் அர்த்தம். நாங்கள்லாம் எப்பொழுதும் சந்திரச்சாரு நிபானனா அப்படின்னு சொல்லக்கூடிய சீதா பிராட்டிய பார்த்துட்டு இருப்போம். திங்கள் போன்று முகம் உடையவள் அப்படின்னு 14 பாசுரத்துல சொன்னோமே, அவளையே பார்த்துட்டு இருக்கிறதுனால திங்கள் மாதிரி எங்களுடைய முகம் ஆயிடுத்து. அது மட்டும் இல்ல, ராமோ ராஜீவ லோச்சனகான்னு தாமரை கண்ணுடைய திருவை போன்ற கண்களை உடைய ராமபிரான பார்த்ததுனால திரு போல எங்களுடைய முகமானது ஆயிடுத்து. அதனால நாங்கள் திங்கள் திருமுகத்து சேழையார் அப்படிங்கிறா. சேழையார்னா நல்ல ஆபரணங்கள் பூட்டி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். ராமபிரான் இவர்களுக்கு பூட்டிவிட்ட ஆபரணங்களை கொண்டாடி அதெல்லாம் அணிந்திருக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறா இந்த இடத்துல ஆண்டாள். தங்களுக்கு அடையாளம் எம்பெருமான் பூட்டிவிட்ட ஆபரணங்கள் அப்படின்னு சந்தோஷத்தோட காண்பிக்கிறா. இப்பேற்பட்ட நாங்கள் என்ன செஞ்சோம்? சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை. நாங்கள்லாம் எம்பெருமான் கிட்டக்க போய் அவரை அடைஞ்சி பறை பெற்றோம். இத பத்தி இப்ப சொல்லியிருக்கோம் இங்கே அப்படின்னா. பறை பறை அப்படிங்கிறது என்னது? புருஷார்த்தம் கைங்கரியம் அபயம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு அபய பிரதானங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நூலிலே. லக்ஷ்மணருக்கு அபயம் கொடுத்தார், பரதனுக்கு அபயம் கொடுத்தார், திருஜடைக்கு அபயம் கொடுத்தார், விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தார், சமுத்திரராஜனுக்கு அபயம் கொடுத்தார், சுக்ரீவனுக்கு அபயம் கொடுத்தார், காகாசுரனுக்கு அபயம் கொடுத்தார். இந்த மாதிரி எவ்வளவு அபயம் கொடுத்த வரலாறுகள் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த திருப்பாவையும் ராமாயணமும் அப்படிங்கிற தொடர்ல. அப்பேற்பட்ட அந்த அபயமாகிற பறையை கொண்ட வாற்றை, அத பத்தின விஷயத்தை நாங்கள்லாம் சொல்ல வந்திருக்கோம். நாங்கள் திங்கள் திருமுகத்து சேயார்னு சொல்லிட்டோம். நாங்க யாருடைய பெண்மணிகள்னு சொல்லலையே. யார் தெரியுமா நாங்கள்? அணிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. நாங்கள்லாம் பெரியாழ்வார்னுடைய பெண் பிள்ளைகள், பட்டர்பிரான் கோதை அப்படின்னு தன்னைத்தானே பெருமையோடு சொல்லிக்கிறா இந்த இடத்துல ஆண்டாள்.
எப்பேற்பட்ட பட்டர்பிரான் அணி புதுவை பைங்கமல தண்டறியல். இந்த சம்சாரத்துக்கே ஒரு ஆபரணம் போல இருக்கக்கூடிய புதுவைங்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெரியாழ்வாரின் பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறா. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது இந்த சம்சாரத்துக்கே அணி அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளே, இதே ஸ்ரீவில்லிபுத்தூரதான் அவள் பாவனா பிரகர்ஷத்துல அயோத்தியாக நினைச்சுண்டாள். அந்த அயோத்தியும் சம்சாரத்துக்கே ஒரு அணி அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்லியிருக்கார். நாதிதாம் பிருஷமத்யர்த்தம் பிருத்திவியாம் தாம் அனுத்தமாம் அப்படிங்கிறார். இந்த உலகத்துல அயோத்தி மாதிரி இன்னொரு நகரம் கிடையாது அப்படின்னு கொண்டாடுறார். அந்த மாதிரி அயோத்தியாக நினைச்சுண்டுட்டாள் ஆண்டாள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர. அப்பேற்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த உலகத்துக்கு ஒரு அணியாக ஆபரணமாக இருக்காம். அணி புதுவை, அந்த அணி புதுவையில் இருக்கக்கூடிய பட்டர்பிரான் அவர் எப்படி இருக்கார், பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான். ரொம்ப குளுமையான துளசி மாலைகளையும் தாமர மணி மாலைகளையும் அணிஞ்சின்றிருப்பாராம் இவர். ஏன்னா இவருடைய ஹிருதயமானது ரொம்ப 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 சீதளமா இருக்குமாம். இவருடைய ஹிருதயத்தை விரும்பி எம்பெருமான் என்ன பண்ணினார், அரவத்தமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்தாராம். விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெயர் பெற்றவர் பெரியாழ்வார். விஷ்ணு வந்து இவருடைய சித்தத்துல குடியேறிட்டாராம். ஏன்னா அந்த சித்தமானது அத்தகைய குளுமை உடையதாக இருக்காம். அவருடைய மனசு அவருடைய அன்பினால குளிர்ச்சி பெற்றதாக இருக்கு. அந்த மனசு இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி குளிர்ச்சியான தாமரமணி மாலையும் துளசி மணி மாலையும் அணிந்திருக்கிறார் இந்த பெரியாழ்வார். அப்பேற்பட்ட பெரியாழ்வாரின் பெண் பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னாள் ஆண்டாள். நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. நாங்க ஒரு மாலை தொடுத்திருக்கிறோம் எம்பெருமானுக்காக, ஒரு பா மாலை, சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை நாடகம் கூடியது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆண்டாளுடைய திருவுள்ளம் என்னன்னா, இந்த இடத்துல சங்கம் சங்கமா கூடியிருந்து அனுபவிக்கணுமாம் இந்த திருப்பாவையை. அப்பேற்பட்ட ஒசத்தியான நூல் சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. இந்த முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் அனுசந்தானம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல கடைசி பாசுரத்துல ஆண்டாள். இங்கு இப்பரிசுரை பார் ஈரிரண்டு மால்வரை தோல். இத அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு சதுர்புஜனான எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா, சதுர்புஜனான எம்பெருமான் ஈரிரண்டு மால்வரை தோல் உடையவன் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் ஆண்டாள் அப்படின்னு பார்த்தா, நான்கு தோள்கள் எம்பெருமானுக்கு நான்கு புருஷார்த்தங்களை கொடுப்பதற்காக இருக்கிறது அப்படின்னு தெரியறது. நான்கு தோள்கள் ராமபிரானுக்கு இருந்ததை யாரெல்லாம் கண்டார்கள்னு பார்த்திருக்கிறோம் நாம் ராமாயணத்துல. தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்ராயுத பிரபு அப்படின்லாம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஹனுமாருக்கும் மண்டோதரிக்கும் தெரிஞ்சுதான் எம்பெருமானுடைய நான்கு தோள்கள். அப்பேற்பட்ட நான்கு தோள்கள் உடைய ராமபிரான் நான்கு விதமான புருஷார்த்தங்களாகிற தர்ம அர்த்த காம மோட்சத்தை நமக்கு கொடுக்க வல்லவர். அந்த நான்கு வித புருஷார்த்தங்கள் இந்த திருப்பாவையாகிற சங்கத்தமிழ் மாலை நமக்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிற ஆண்டாள். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படிங்கிறா. திருமால் புருஷார்த்தத்தை அளிப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, திருமாலால் புருஷார்த்தங்கள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாளே ஆண்டாள். என்ன பொருள்னா, அது எப்படி யார் சொன்னாலும் திருப்பாவை அதனுடைய மேன்மையினால இந்த புருஷார்த்தங்கள் எல்லாத்தையும் பெற்று கொடுத்துடும் அப்படிங்கிறா. ஏன்னா திருப்பாவைய கேட்ட உடனே எம்பெருமான் எப்படி ஆயிடுறார், செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் அப்படி ஆயிடுறாராம் எம்பெருமான். அவருடைய கண்கள் எல்லாம் அன்பினால செவந்து போயிடுறதாம். இப்படி ஆண்டாளினுடைய ஈரச் சொற்களை சொல்றாளே அப்படிங்கிற அன்பு பெருக செல்வ திருமாலாக அவர் ஆகி
எல்லா செல்வங்களையும் சதுர்வித புருஷார்த்தங்களையும் எடுத்து அள்ளி கொடுத்துருவாராம் இந்த திருப்பாவைக்கு. அப்பேற்பட்ட திருப்பாவை எல்லாருக்கும் எங்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது. எப்படி ராமாயணம் வாசித்தால் என்ன பலன் கிடைக்கும்னு கடைசியில வால்மீகி பகவான் சொல்றாரோ அதெல்லாம் இந்த திருப்பாவையை சேவிச்சால் கிடைக்கும். திருப்பாவையும் ராமாயணமும் அப்படிங்கிற அனுபவத்தை பெற்றால் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. வால்மீகி பகவான் சொல்றார், ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌபிராதிருக்கம் புத்திகரம் சுபம் ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிச்சார்த்த சித்திம் அப்படிங்கிறார். ராமாயணத்தை வாசித்தால் ஆயுசு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், யசஸ் கிடைக்கும், நம்மளுடைய பிராத்ரு பந்துக்கள்லாம் நம்மளோட சௌக்கியமா இருப்பார்கள். அதே போல நமக்கு எல்லா விதமான நிம்மதியும் ஆனந்தமும் இந்த காவியத்தை சேவித்தால் கிட்டும் அப்படிங்கிறார். அதே போல ஆண்டாளும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு அந்த சம்ஸ்கிருதத்தை அப்படியே தமிழாக்கிட்டா சுலபமா, எங்கும் திருவருள் பெற்று எல்லா இடத்திலேயும் எல்லா விதமான அருள்களையும் பெற்று சுபங்களையும் பெற்று அதனால இன்பத்தை நிம்மதியை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அழகா இந்த திருப்பாவையை தலை கட்டினாள் ஆண்டாள். திருப்பாவையும் ராமாயணமும் அப்படிங்கிற இந்த தொடரை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் இப்பொழுது அடியேன் பூர்த்தி செய்கிறேன். சதமகமணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிஹிதாபீஸ்ரக்பிராகிருஷ்டநாத விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜான சதம கமணி நீலா சர்ங்கிணஸ்துல்ய ரூபா சயகிருத சுக போதா சர்வரீ காந்த வக்த்ரா ஷமித சகலதாபா சாதிதா பவ்யஜாதா சரணமுபகதா நாம் சம்சதா சௌதுகோதா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.